தாராபுரத்தை அடுத்த மூலனூர் பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் பிரகாஷ் அவர்களை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிரச்சாரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் கடைவீதி பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவர்களை ஆதரித்து கனிமொழி திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மூலனூர் திமுக ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் 2000-க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து கனிமொழி பேசுகையில், ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பே இந்த பகுதிக்கு வந்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வந்திருந்தோம். கேன்சர் புற்றுநோய் இப்பகுதியில் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தனியாக புற்றுநோய்க்கு தனியாக மருத்துவமனை வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தேர்தல் அறிக்கையில் புற்றுநோய்க்கான தனி மருத்துவமனை அமைக்க தேர்தல் வாக்குறுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தலை அறிக்கையில் வந்தால் அந்த கோரிக்கை நிறைவேறிவிடும் என்று அர்த்தம். திமுக எந்த வாக்குறுதியை அளித்தாலும் நிறைவேற்றக்கூடிய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்றும் புகழாரம் கூறினார். பிரதமர் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றாமல் இருப்பார். பிரதமர் மோடி 15 லட்சம் தனிநபருக்கு வங்கிக் கணக்கில் செலுத்துவதாக வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும், உங்களது வங்கிக் கணக்கில் பணம் குறைவாக இருந்தாலும் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்றாலும் வங்கிக் கணக்கில் உள்ள அனைத்து தொகையையும் எடுத்து விடுவார்கள், அப்படிப்பட்ட அரசாங்கம்தான் மோடி ஆட்சி, எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் மோடி அரசு நிறைவேற்றது, கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பதற்கு அறிவித்துவிட்டு, அவர் ஆட்சிக்கு வந்தபோது கேஸ் சிலிண்டர் விலை 410 ஆனால் தற்போது 1200, மகளிர் தினத்தை முன்னிட்டு 1000 ரூபாய் குறைப்பதாக அறிவித்தனர், மழை வெள்ளத்திற்கு தமிழகம் வராத மோடி தற்போது வாரத்தில் 8 நாட்கள் இருந்தாலும் தமிழகம் வந்துவிடுவார் ஆனால் வாரத்தில் 7 நாட்கள் மட்டுமே உள்ளது. இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் கேஸ் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும், அதேபோல் பெட்ரோல் விலை 75 ரூபாயாக குறைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயி ஒருவர் விவசாயத்தையும் கவனிங்கள் என கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் பதில் கூறினார். விவசாயத்திற்கு அடிப்படை ஆதார விலை அவர்களால் கொடுக்க இயலாது, விவசாயிகள் போராடி கொண்டிருந்தனர், நம்முடைய ஆட்சி வந்தவுடன் ஒன்றிய அமைந்தவுடன் நெல்லுக்கு அடிப்படை ஆதார விலை கிடைப்பது போல் அதேபோல் அத்தனை விவசாய உருவாக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலை, தேங்காய் உட்பட அனைத்து பொருட்களுக்கும் கொடுக்கப்படும், விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். அதேபோல் விவசாய கடன் தலைவர் கலைஞர் ரத்து செய்தார், பின்பு அதேபோல அதன் பிறகு நாடு முழுவதும் விவசாய கடனை ரத்து செய்தார்கள், அதேபோல் மீண்டும் விவசாய கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், 10 அடிக்கு 10 அடி டோல்கேட் உள்ளது, நமது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் டோல்கேட் கட்டணங்கள் ரத்து செய்யப்படும், அனைத்து டோல்கேட்களையும் இழுத்து மூடப்படும், பொதுமக்கள் நிம்மதியாக பயணம் செய்யலாம், நீங்கள் எதை கேட்டாலும் கேட்பதற்கு முன்னதாகவே செய்து தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, ஒன்றியத்திலேயே நல்லாட்சி கொண்டு வர வேண்டும், ஏனென்றால் நமது வேட்பாளர் பிரகாஷை வெற்றி பெற செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். என் பேர் மாரிசெல்வி விஜயகுமாருங்க. நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கெத்தல்ரேவு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ பலமுறை பார்த்துருக்கீங்க, 6 மாதமாக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். 6 மாதமாக அறவழி போராட்டத்தில் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 6 மாதமாக பண்ணிட்டு இருந்ததுக்கு மனுவும் கலெக்டர் மாவட்ட ஆசிரியர் அவர்கிட்டையும் அமைச்சர் அவர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. இப்போ உப்பார் அணைக்கு திருமூர்த்திலேருந்து தண்ணி வேணும்னு சொல்லி தான் நாங்கள் போராடினோம். எங்களுக்கு குடிநீருக்கே வழி இல்லாமல் தான் இருக்குதுங்க. இப்போ குடிநீருக்கே நான் வெளியில் தான் வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சுங்க. இங்கே இருக்க மெயினாக இருக்கிறது மாடுகன்று விவசாயம் மட்டும் தான் நம்பிட்டுருக்குறா. எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே உப்பார் அணை தண்ணியில் பற்றி தான் தண்ணியை வச்சு தான் இருக்குதுங்க. உப்பார் அணையில் தண்ணி இல்லாதனால எங்களை நாங்கள் இவ்வளோ போராடி பண்ணி நாங்கள் திருமூர்த்திலேருந்து எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். 6 மாதமாக கேட்டும் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. மனு கொடுத்தும் பதில் இல்லை. இப்போ இதனால் இந்த அறக்கட்டளை ஃபுல்லாக இந்த 6 மாதமாக போராடிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் மனு கொடுத்து எந்த ஒரு பதிலும் இல்லாதங்கனால மாட்டு சாலை எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்க எல்லா வீட்டு சாலையிலையும் நாங்கள் கருப்பு கொடி ஏந்தி மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எங்களுக்கு முழு ஆதாரமே அந்த உப்பார் அணையில் உள்ள தண்ணி மட்டும்தான். எங்களுக்கு அந்த தண்ணி திருமூர்த்திலேருந்து வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் அவங்க ஒரு பதில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் எங்களோட வாழ்வாதாரமே அடியோடு அழிஞ்சிட்ருக்குது. மாடுகன்லாம் விற்றுட்டு நம்ம இருக்கிற தனமர் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு அதுக்குள்ளே தண்ணி இல்லாமல் நிறைய அழிஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ எல்லாம் வந்து நாடு விட்டு வெளிநாடு போகிற அளவுக்கு எல்லாம் இருந்தாங்க. அதேமாதிரி நாங்கள் ஊர் விட்டு வெளிநாடு போகிற அளவுக்கு எங்களுக்கு நிலமாக மாறிடுச்சு. இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் மாவட்ட ஆசிரியர் பதில் சொல்லாத காரணத்துலாங்க நான் இப்போ ஒரு கடுப்பு கொடி ஏந்தி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்குறோம்.